அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் TNSED அட்டெண்டன்ஸ் செயலியில் ஆசிரியர் மற்றும் மாணவர் வருகை பதிவு செய்த விவரத்தினை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்திலிருந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் டீடைல்டு ரிப்போர்ட்டாக எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எமிஸ்க்கு என்ன லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும். நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டீட்டெயில்டு ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான வடிவில் அந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். இப்போ நான் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாகவே மெனு ஐக்கன் வந்துருச்சு. நீங்கள் மெனுவில் ரிஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதும் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதில் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர், டீச்சிங் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர், நான் டீச்சிங் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இப்படின்ட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணுவதற்கு ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே செலக்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பிற்கு நீங்கள் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு செலக்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் மந்த் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் இயர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இயரை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்களது வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர் பெயரும் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அவர்கள் வருகை புரிந்த விவரமும் அதே போல் ஆப்சன்ட் ஆன விவரமும் வந்திருக்கும். இது PDF படிவில் டவுன்லோட் பண்ணுவதற்கு PDF அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற நேமில் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு நேம் ஆஃப் த ரிஜிஸ்டர், நேம் ஆஃப் த ஸ்கூல், யூடேஸ் கோட், டிஸ்ட்ரிக், பிளாக் நேம், கிளாஸ், செக்ஷன், மந்த், இயர், அதே போல் டோட்டல் டேஸ் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதே போல் அந்த வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்கள் பேரும் வந்துட்டு ஒவ்வொரு தேதியிலும் அவர்கள் ப்ரெசன்ட் மற்றும் ஆப்சன்ட் ஆன டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். அந்த மாதத்தோட இறுதியில் மொத்தம் எத்தனை நாட்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரமும் டீட்டெயில்டாக வந்திருக்கும். இதனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அதே போல் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் எமிஸ் வெப்சைட்டில் போயிட்டு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அதில் டீச்சிங் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும், அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் செலக்ட் மந்த் அப்படின்னு கேட்கும், அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் செலக்ட் இயர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இயரை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் உங்களது பள்ளியில் உள்ள அனைத்து டீச்சிங் ஸ்டாஃபோட பேரும் வந்துட்டு அவர்கள் ப்ரெசன்ட் ஆன விவரம் அதே போல் ஆப்சன்ட் ஆன டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்திருக்கும். இது PDF படிவில் டவுன்லோட் பண்ணுவதற்கு PDF அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீச்சிங் ஸ்டாஃப் ரிப்போர்ட் அப்படின்னு வந்திருக்கும், அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு நேம் ஆஃப் த ரிஜிஸ்டர், நேம் ஆஃப் த ஸ்கூல், யூடேஸ் கோட், டிஸ்ட்ரிக், பிளாக், மந்த், இயர், டோட்டல் டேஸ் ஃபுல் ஒர்க்கிங் டேஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதே போல் உங்களது பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் பேரும் வந்துட்டு ஒவ்வொரு தேதியிலும் அவர்களுக்கு ஆஃப்டர்நூன் ஃபோர்நூன் அட்டெண்டன்ஸ் பதிவு செய்த விவரமும் டீட்டெயில்டாக வந்திருக்கும். அந்த மாதத்தோட இறுதியில் எத்தனை நாட்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ஆசிரியருடைய பெயருக்கு நேராகவும் வந்திருக்கும். இது போல எளிமையான முறையில் நாம் ஆசிரியர் மற்றும் மாணவர் வருகை பதிவு செய்த விவரத்தினை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளத்திலிருந்து PDF படிவில் மிக எளிமையான முறையில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.